ஓம் சாந்தி பாப்தாதனுடைய நாணரத்தனங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி இன்று பார்க்கலாம் ஓம் சாந்தி எப்படி காட்சிகளை பார்ப்பதற்காக ப்ராஜெக்டர் அதை பயன்படுத்துகின்றார்கள் அப்படி அந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தும்பொழுது அந்த காட்சிகள் பவர்ஃபுல்லாக தெளிவாக தெரியும் அதே போல பிராமண குழந்தைகள் நாம் இந்த தெய்வீக கண்கள் எப்பொழுது அதாவது கண்கள் எப்பொழுது தெளிவடையுமோ ஆன்மீகத்தால் முழுமையடையுமோ அப்பொழுது இந்த கண்கள் மூலமாக பாப்தாதாவும் மேலும் முழு படை படைப்பனுடைய மனித உலகம் சூட்சம உலகம் பரந்தாமம் அதாவது ஆத்ம உலகம் அந்த மூன்று உலகங்களின் சித்திரங்களும் தெளிவாக தெரியும் எந்த அளவு வெளிச்சம் பிரகாசமாக இருக்குமோ அந்த அளவு சித்திரங்கள் தெளிவாக தெரியும் இந்த நாணக்கன்கள் மூலமாக பாபா சொல்கின்றார் நிரந்தர யோகி ஆவதற்கு ஆன்மீக மனோஸ்திதியை அதாவது மனோநிலையை நிலைத்திருக்க வேண்டும் தன்னுடைய ஆன்மீக நிலையை வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் வெளிப்படையான பலன் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதை நாம் நடைமுறையில் இந்த சங்கம யுகத்தில் உணரலாம் ஒருவேளை ஆன்மீக நிலையை வெளிப்படையாக என்றால் பலனும் வெளிப்படையாகவே தெரியவே தெரியாது என்று பாபா இஷாரக் கொடுக்கின்றார் யாருடன் அன்பு இருக்குமோ யாருடன் சிநேகம் இருக்குமோ அந்த அன்பிற்குரியவரோடு நிரந்தரமாக ஏக்கிரஸ்திதி மூலமாக இருந்தால் ஆன்மீகத்தின் நிறம் கண்டிப்பாக எளிதில் ஏறிவிடும் ஒருவேளை ஒவ்வொரு மரியாதையாக வாழ்வில் கொண்டு வர முயற்சி செய்தோம் என்றால் சிலரது எளிதாகவும் சிலரது கடினமாகவும் தோன்றும் சிலவற்றை பார்க்கும் பொழுது மிக உயரமாக தோன்றும் சிலவற்றை பொழுது குறைந்ததாக தோன்றும் இதே செயலில் இதே குறைகளை நிரப்புவதிலே நேரம் போய்விடும் அதனால் அந்த அன்பிற்குரியவரோடு நிரந்தரமாக இருக்க வேண்டும் பாபா அடிக்கடி சொல்வதுண்டு விட்டில் பூச்சிகளை பாருங்களேன் ஜோதியின் கவர்ச்சியானது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவைகளை கவர்ந்து இழுத்து விடுகின்றது அந்த ஜோதி அதற்கு வேறு ஒரு உதாரணம் சொல்லலாம் பெரிய தீ எரிந்து கொண்டிருந்தால் அதனுடைய வெப்பக்கதிர்களை அவைகளை தொலைவிலேயே உணர்ந்து கொள்கின்றன அந்த விட்டில் பூச்சிகள் அதே போல குழந்தைகள் நாம் எந்த அளவு ஆன்மீகத்தில் நிறைவடைந்து இருக்கின்றோமோ அல்லது வளர்ந்து கொண்டு வருகின்றோமோ அந்த அளவு தொலைவிலேயே கவர்ச்சி ஏற்பட்டுவிடும் மற்ற ஆத்மாக்கள் அருகில் வந்து கொண்டே இருப்பார்கள் வாயுமண்டலத்தின் ஒரு பொருள் பரவினால் அந்த பொருள் வாயுமண்டலம் முழுவதும் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அதனுடைய பிரபாவத்தை ஏற்படுத்திவிடும் அதேபோல இவ்வளவு யோகிகள் சிறந்த ஆத்மாக்கள் நாம் அனைவரும் தங்களுடைய வாயுமண்டலத்தை அப்படி மயமாக்க வேண்டும் அதன் மூலம் பக்கத்திலும் தொலைவிலும் இருக்கும் வாயுமண்டலம் ஆன்மீகமாக இருப்பதால் அது ஆத்மாக்களை தன்னுடைய பக்கம் கவர்ந்து இழுக்க வேண்டும் வாயுமண்டலத்தின் அஸ்திவாரம் உணர்வுகள் உணர்வுகளை சக்தி மிக்கதாக ஆக்க வேண்டும் அப்பொழுது வாயுமண்டலத்தின் ஆன்மீகம் இருப்பதால் வளர்ச்சி தானாகவே ஏற்பட்டுவிடும் என்று பாபா இந்த தொடர் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார் அச்சா ஓம் சாந்தி இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம்